இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். நீரும் நிலமும் இலக்கண குறிப்பு தருக. எண்ணும்மை அடுவோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? கவி யோகி சுத்தானந்த பாரதியார். கண்ணப்பன் கிளிகள் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ் ஒளி. பாண்டில் என்பதன் பொருள் வட்டம். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். 9 நாளி உடுப்பவை இரண்டே என்பது புறநானூற்றின் எத்தனையாவது பாடல் ஆகும்? 189வது பாடல் ஆகும். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிறுவஞ்ச மூலம். தாமம் என்ற சொல்லின் பொருள் மாலை. தாழ்பூந்துறை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பியம் மணிமேகலை. எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது? 1970ஆம் ஆண்டு. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925ஆம் ஆண்டு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பாராட்டியவர் யார்? பாரதிதாசன். யாரை பாராட்டினார்னா தந்தை பெரியாரை பாராட்டினார். புது கவிதைகளின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ந. பிச்சமூர்த்தி. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று புகழ்ந்தவர் யார்? வள்ளிக்கண்ணன். ஆரக்கால் 30ம் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன என்ற லாவோட்ஸ் எழுதிய கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? சி. மணி. சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பூ வண்ணன். விருத்த பாவகையால் பாடப்பட்ட முதல் இலக்கியம் எது? சீவக சிந்தாமணி. பைங்கோல் வளர்ந்தது என்பது காரியவாகுபெயர் ஆகும். யசோதர காவியம் எத்தனை சதகங்களை கொண்டது? 5 சதகங்களை கொண்டது. யசோதர காவியம் யாருடைய வரலாற்றை குறிப்பிடுகின்றது? அவனி நாட்டு மன்னனான யசோதரனினுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுகின்றது. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பது யாருடைய கவிதை ஆகும்? அமுதோனின் கவிதை ஆகும். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றிற்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் யார்? நேதாஜி. நரி விருத்தம் என்ற நூல் யாரால் இயற்றப்பட்டது? திருத்தக்க தேவர். ஒரு குழி என்பது எத்தனை சதுர அடிக்கு சமம்? 144 சதுர அடிக்கு சமம். ஒரு ஏக்கர் என்பது எத்தனை சென்ட்? 100 சென்ட். சட்ட மேலவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது வரம்பு எது? 30 வயது. முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் பம்பாய். யானையின் செவியுணர் நெடுக்கம் 16 முதல் 12,000 ஹெட்ஸ் வரை. ஞான சபையினை நிறுவியவர் யார்? ராமலிங்க அடிகளார். 1857ஆம் ஆண்டு பெருங்கழகத்தின் போது பீகார் புரட்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? கன்வர் சிங். நான்மணி கடிகை இயற்றப்பட்ட காலம் எது? 4ஆம் நூற்றாண்டு. தற்போது நாம் பயன்படுத்தாத சுட்டெழுத்து எது? உ. இந்தியாவின் மிக நீளமான மிதிவண்டி நெடும்பாதை எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம்.
இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கிராமம் அமைந்துள்ள மாநிலம் எது? குஜராத். 8வது பிரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் எது? கோவா. உலக நீரழிவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 14. ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் இது? அஸ்ஸாம். தமிழ்நாடு 8வது மாநிலமாக ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது? 28வது மாநிலமாக. முதன் முதலாக ஜிஎஸ்டியை அமல்படுத்திய நாடு எது? பிரான்ஸ். ஜிஎஸ்டி அப்ரிவேஷன், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். டிமேட் கணக்கின் இலக்கங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 16. ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி, இது எதன் குறிக்கோளாகும்? ஜிஎஸ்டியின் குறிக்கோளாகும். நவீன இயற்பியலின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படும் கிராமம் எது? இருவேல்பட்டு. மினிக்காய் தீவையும் மாலத்தீவையும் பிரிப்பது எது? 8 டிகிரி கால்வாய். களவழி 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? பொய்கையார். வட்டப்புரட்சி என்பது உருளைக்கிழங்கை குறிக்கின்றது. கடல்நீரின் பிஹெச் மதிப்பு 8. நீல லிட்மஸை சிவப்பு லிட்மஸாக மாற்றுவது எது? அமிலங்கள். நடுநிலை பிஹெச் மதிப்பு எது? 7. இது நீரின் பிஹெச் மதிப்பு ஆகும். இந்திரா காந்தி பிறந்த தினம் நவம்பர் 19. சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 19. முதல் உலகப்போர் முடிவு பெற்ற வருடம் 1918, தொடங்கிய வருடம் 1914. நாகாலாந்து மாநிலத்தின் அதிகாரபூர்வமான மொழி எது? ஆங்கிலம். கோவா மாநிலத்தின் அதிகாரபூர்வமான மொழி கொங்கணி. தமிழகத்தில் அதிக காடுகளை பரப்பளவில் கொண்ட மாவட்டம் எது? தர்மபுரி. குடியரசு பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? தந்தை பெரியார். காகங்கள் இல்லாத நாடு எது? நியூசிலாந்து. பிஹெச் மதிப்பின் அலகு என்ன? மோல் பர் லிட்டர். முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் என அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. மணநூல் என்று சிறப்பு பெயர் பெற்றுள்ள நூல் எது? சீவக சிந்தாமணி. வஞ்சி காண்டத்தில் காணப்படும் மொத்த காதிகளின் எண்ணிக்கை 7. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஆண்டு 1931. செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். உருபடை இலக்கண குறிப்பு தருக உரிச் சொற்றொடர். அவ்வளோதான்.